ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிராணசக்தி வசப்படுத்தினால்தான் நாம் வந்து அந்த சக்தியை வந்து பயன்படுத்த முடியும். அதுவும் இந்த பிராணம பயிற்சியின் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்தி, அதாவது இந்த குண்டலின் சக்தியை எழுப்பணும். அப்படி எழும்போது தான் அது உலக வாழ்க்கையோடையும் ஆன்மீகத்தோடையும் இணைந்தாற்போல் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. பிராணசக்தியை வசப்படுத்திருத்தீங்கன்னா அந்த பவரை வந்து வெளியில் காட்ட முடியும். அந்த சக்தியை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அந்த பவர் போகணும். இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி, அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒரு நல்ல நோக்கத்திற்கு சொல்கிறேன், யாராக வேணாலும் இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், வியாபார இடமா, எதாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்னு அந்த பயிற்சியை நம்ம செய்யும்போது அந்த சக்தியாகப்பட்டது, பிராண சக்தியாகப்பட்டது, நம்ம எண்ணத்துக்கு ஏற்றாப்புல அந்த சக்தி வெளிப்படும். வெளிப்பட்டு அந்த சம்பந்தப்பட்டவர்கள் இடத்திலே அந்த எண்ணத்தை நமக்கு வந்து பாசிட்டிவான எண்ணங்களை அங்கே உருவாக்கி நமக்கு நினைக்கிற போல் அந்த சாதகமான நிலைகள்லாம் உண்டாக்கும். அதுதான் யோக சக்தி வந்து வாழ்க்கை வந்து சுலபமாக கொடுக்கிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.